வணக்கம். இன்று டிசம்பர் 10, 2018 மிஸ்டர் சேன் நியூஸ் வழங்கும் கரூர் மாவட்ட செய்திகளுடன் ரேகாராம். அமமுகவில் இருந்து செந்தில் பாலாஜி விலக திட்டமிட்டிருப்பதாக கரூர் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக ஆதரவாளர்களிடம் அவர் திடீரென கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினார். தமிழகத்தில் சுற்றுப்புற சூழலை பாதுகாத்திடும் நோக்கில் வருகிற 2019 ஜனவரி 1 முதல் ஒருமுறை பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாடு தடை செய்யப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது. கரூர் அருகே அரசு கட்டிடத்தில் குவிந்து கிடக்கும் பாலித்தீன் பைகளை முதலில் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்க்கின்றனர். மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் உலக எய்ட்ஸ் தினத்தையொட்டி சட்ட விழிப்புணர்வு முகாம் கரூரில் நடந்தது. இந்த முகாமிற்கு அரசு மருத்துவக் கல்லூரி டீன் ரோசி வெண்ணிலா தலைமை தாங்கினார். டாக்டர் விஜயகுமார் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளரும் சார்பு நீதிபதியுமான தங்கவேல் கலந்து கொண்டு பேசினார்கள். அப்போது அவர்கள் கூறியதாவது, எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களை சமூகத்தில் புறந்தல்லாமல் நம்மில் ஒருவராக கருத வேண்டும். அவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை செய்து தர சட்டப்பணிகள் ஆணைக்குழு தயாராக இருக்கிறது. இதில் மக்கள் நீதிமன்ற உறுப்பினர்கள் சொக்கலிங்கம், வக்கீல்கள், அரசு மருத்துவமனை டாக்டர்கள், பொதுமக்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அரவக்குச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல பகுதிகளில் இருந்து தேமுதிக, திமுக, அமமுக உள்பட கட்சியினர் திரளானோ தங்களது பொறுப்புகளில் இருந்து விலகினர். பின்னர் கரூர் மாவட்ட செயலாளரும் போக்குவரத்துத்துறை அமைச்சருமான MR விஜயபாஸ்கர் முன்னிலையில் அவர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அப்போது அவர்களுக்கு சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. மேலும் அதிமுகவின் உறுப்பினர் சேர்க்கை படிவங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு அதில் தங்களது விவரங்களை பூர்த்தி செய்து கொடுத்தனர். இதில் மாவட்ட அவைத்தலைவர் AR காளியப்பன், நகர செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் கடவுர் அடுத்த வீரணாம்பட்டியைச் சேர்ந்தவர் காளியப்பன் மகள் துளசி. குறிணிக்குளத்துப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10 படித்து வந்த இவர் சனிக்கிழமை காலை வீட்டிலிருந்து ஆடுகளை மேய்ச்சலுக்காக ஓட்டிச் சென்றுள்ளார். அங்குள்ள தோட்டத்தில் மேய்த்து கொண்டிருந்த போது ஆடுகளை விரட்டச் சென்றவர் எதிர்பாராத விதமாக அங்கிருந்த கிணற்சிக்குள் விழுந்து இறந்துள்ளார். சிந்தாமணிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் கரூர் மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தது. இதுபோன்ற உங்கள் பகுதியின் முக்கிய நிகழ்வுகளை உலகிற்கு அறிய செய்ய எங்களின் வாட்ஸ்அப் எண்ணான 9442879388 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்களது www.mrchnews.com என்ற இணையதளத்தை பார்க்கவும்.